ஜெய ராமான ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா போன பதிவில் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த பதிவில் நாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இது ஒரு சின்ன ஒரு வீடியோ இது எதுக்குன்னா மனசு சுத்தமாக இருந்தால் போருமா காலையில் எப்போ எழுந்திருந்தா என்ன எப்போ குளிச்சான் என்ன எப்போ தூங்கினா என்ன மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் மனசு சுத்தமாக இருந்துருதுன்னா இறைவன் மனசை தான் பார்க்குறான் நீ குளிச்சியா குளிக்கலையா அழுக்கான ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கியா நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கியா நீ வந்து எவ்வளோ நேரம் பூஜை பண்ணின இதெல்லாம் எதையுமே அவன் பார்க்க மாட்டான் மனசை மட்டும்தான் பார்ப்பான் ஸோ மனசு சுத்தமாக இருந்தால் போகும் அப்படிங்கிற பதில் யாரெல்லாம் இருக்கேளோ அவளுக்காக தான் இந்த பதிவு மனது சுத்தம் அப்படின்னா என்ன நாம் கோவப்படாமல் இருக்கோமா பொய் சொல்லாமல் இருக்கோமா பொறாமப்படாமல் இருக்கோமா தேவையில்லாத விஷயங்கள் மேலே ஆசைப்படாமல் இருக்கோமா இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஒழுங்காக வாழ்க்கையை நடத்துகிறோமா நம்மால் எந்த விதத்துலேயுமே அடுத்தவர்களுக்கு ஹிம்சையை உண்டாக்காம இருக்கோமா நாவடக்கத்தோடு இருந்து அடுத்தவர்களோட மனசு புண்படாதபடி நாம் நடந்துக்கிறோமா வாழ்க்கையில் இருக்கிற சுகதுக்கத்தை சமமாக பாவிக்கிறோமா அதர்மமான விஷயங்கள் மேலே ஒரு பற்று இல்லாமல் இருக்கோமா இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லிகிட்டே போகலாம் இதில் பல விஷயங்கள் நம்மக்கிட்ட முழுசாக இருக்கா அப்படிங்கிறது நீங்களே உங்கள் மனசாட்சியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் அதுதான் பிரகலாதனை பற்றி சொல்லம்போதெல்லாம் நிருசிம்ம ஜெயந்தி வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரகலாதன் உட்காந்து மணிக்கணக்கா யாகம் பண்ணுறேன் ஹோமம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதுவும் பண்ணலை நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் அந்த பிரகலாதனுக்கு கடிகாரத்தை பார்த்தா கூட எம்பெருமான் தான் தெரியுமானே தவிர மணி எட்டரை மணி ஆச்சே சாப்பிடணுமேங்கிற தோணாது அந்த நிலை வேற நம்ம நிலை வேற நாம் இன்றைக்கி உப்பு புளி காரம்னு எல்லா ருசியும் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா ருசியும் நமக்கு வேண்டிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சத்வகுணமும் ரஜோகுண குணங்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த விகாரங்கள் பூரா நமக்கு இருக்குது அப்போ முன்ன சொன்ன நற்பண்புகள் நமக்கு வளரணும்னா நாம் வாழ்க்கையில் அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்கணும் ரிஷிகளும் யோகிகளும் எல்லா இடத்துலையுமே இறைவனை கண்டவர்கள் நாம் இன்றைக்கி அந்த அவஸ்தையில் பெரும்பாலானோர் இல்லை இருக்கிறதா நினச்சின்னு இருந்தால் நீங்களே உங்களை பரீட்சை பண்ணி பார்த்துக்கோங்கோ இந்த லாக்டவுன்ல கூட எத்தனை பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்றாலே தவிர இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை பேர் பண்ணிருக்கார்கள் இன்னைக்கு நம்மள பலருக்கு ஒரு புஸ்தகத்தை முழுசா படிக்கிறதுக்கு கூட பொறுமையில அதெல்லாம் யாராவது படிச்சு ரெண்டு நிமிஷத்துல நம்ம நடந்துட்டு இருக்கும் போது கதையா சொல்லிட மாட்டாளா இப்படித்தான் பலர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறா ஒரு புஸ்தகம் எல்லாம் படிக்கணும்னா முன் காலத்துல எல்லாம் பேப்பர் இருக்கும் நியூஸ் பேப்பர் படிப்பார்கள் இன்னைக்கு எல்லாம் நம்ம போன்ல எப்படி பார்த்து ஹெட்டிங்க பார்த்துட்டு வெளியில வந்துடுறோம் அப்போ அந்த விஷயத்தை முழுசாக படிக்கிற பொறுமை கூட நம்மளை விட்டு போயின்ட்டுருக்குங்கிறத நிறைய பேர் ஒத்துண்டு தான் ஆகணும் சிலருக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இதில் நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கோ இல்லை ஐம்பது வயசுக்கோ மேலே எவ்வளோ நேரம் ஆற்றுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது எனக்கு பொழுதே போகலை ஆற்றுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எரிச்சலாக வருது திருப்பி திருப்பி பார்த்த முகங்களையே பார்க்குறதுக்கு எனக்கு அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அவஸ்தைக்கெல்லாம் போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே நமக்கு நற்பண்புகள் நிறைய வளரணும் குறிப்பாக பொறுமை வளரணும் கோபங்கள்லாம் மனுஷத்தனம் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் இதெல்லாம் நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும் நெறிமுறையோட வாழ்க்கையை வாழறதுக்கு கத்துக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டா அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவார்கள் ஆனா இதுல என்ன விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம மனசு செம்மையா இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ அந்த நிலையை அடைஞ்சவர்கள் கூட நம்மளை இத்தனை பேர் பின்பற்றுகிறார்களே நாம் இதெல்லாம் பண்ணலைன்னா எல்லாரும் விட்டுட்டு போகிறாளேங்கிறதுக்காக அவர்கள் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் சரிவர செஞ்சுட்டு இருக்கிறத நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் ரெண்டு விஷயம் ஒன்று நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி நெறிமுறையோடு வாழு இல்லை நான் செம்மையடைஞ்சவனாக தான் இருக்கேன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களின் வாக்கில் வரணும்னு சொல்லிட்டு மந்திரமே பிரியப்படுமா வேதங்களும் மந்திரங்களும் இப்படிப்பட்ட மகான்களுடைய வாக்கிலேருந்து வரணும் அப்படின்னு அதுவே பிரியப்படும் ஒன்று நீ வாழ்கிறதுக்காக மந்திரத்தை சொல்லணும் இல்லை நான் ஒழுக்கமுடையவன் எனக்கு எந்த மந்திரமும் நெறியும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மந்திரத்தை வாழவீங்கோ இது ரெண்டில் எந்த அவஸ்தையில் இருக்கோங்கிறது நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியது ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா